நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 2022. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த லைவ் டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் புளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோடய லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இன்றைக்கி இந்த மார்க்கெட் ஓப்பன் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்றைய லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது, சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஒரு அப்பர் டவுன் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்பர் டவுன் மூவ்மெண்ட் போயிட்டுருக்குது, இல்லை வந்துட்டு கால் சைடோ புட் சைடோ வந்துட்டு பெரிய அளவில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாவே நம்ம அது கன்சாலிடேட் மார்க்கெட் தான் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். கன்சாலிடேட் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரேக் அவுட், அதாவது ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இல்லை சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ உடச்சி மேலே ஏறலாம். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது மட்டும்தான் அந்த கன்சாலிடேட் முடிவுக்கு வரும், இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் கன்சாலிடேட்டில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த ஹை லெவலுக்கு மேலே இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுனால க்ரீனில் வந்துட்டு மேலே க்ளோஸ் வச்சதுனால மேபி வந்துட்டு இங்கேருந்து கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 41,200 கால் ஆப்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகுதான்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் புட் சைடில் வந்து நல்லா டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கால் சைடில் ரிவர்ஸல் ஆகும்னு நான் எடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுனால உங்களுக்கு சின்ன சின்ன ரிவர்சல் போய் தான் வரும். ஸோ இந்த கேண்டில் வந்து புட் சைடில் மூவ்மெண்ட் ஆனாலும் கூட கால் சைடில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் என்னென்னா இப்போ ஒரு டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணிடுறேன், 383 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நான் ஒரு 403 ரூபா, அதாவது எப்பவும் போல் ஒரு 20 ரூபா டார்கெட் வச்சு நான் அந்த ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போகுதான்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில் வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து கால் சைடு எடுத்து இவ்வளோ தூரம் கேண்டில் வந்து புட் சைடில் இறங்கினாலும் கூட இந்நேரம் வந்து ஒரு வொலடைல் மார்க்கெட்டாக இருந்தால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 500-1000 ரூபா வரைக்கும் லாஸில் நமக்கு போயிருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த 200-300 அந்த லாஸை வந்து தாண்டவே கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரீமியம் வந்துட்டு கால் சைடும் சரி புட் சைடும் சரி பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகவே கிடையாது. ஸோ இதை வந்து இதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து இது ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நான் கன்சாலிடேட் மார்க்கெட்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாவே ஒரு ஸ்லோ மூமெண்ட்லேயே வந்துட்டு பெரிய அளவில் ஒரு வித்தியாசங்கள் வரலை அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பிரேக்அவுட்காக நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிற நல்லது. அதாவது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது மட்டும் என்ட்ரி ஆகுங்க. கன்சாலிடேட் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவுமே உங்களை குழப்பி அதில் வந்து உங்களுக்கு லாஸ் பண்ண தூண்டிடுவாங்க, சரிங்களா? ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்துட்டு ரொம்ப நெருங்கிட்டோம். நெருங்கி நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியாமல் நான் அந்த ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு புட் சைடில் க்ளோஸ் வச்சதுனால நான் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் லெவலை வந்துட்டு இந்த கேண்டில் ரீச் பண்ணிருச்சு. ஸோ ரீச் பண்ணாலும் கூட அதுக்கு முந்தின கேண்டில் வந்து ஒரு புட் சைடில் மூவ்மெண்ட் ஆகும், நான் அதில் வந்துட்டு வேண்டாம் அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கன்சாலிடேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனை, பெரிய அளவில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டே மூவ்மெண்ட் ஆகாது. கேண்டில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆனாலும் சரி ப்ராஃபிட் வந்துட்டு அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும், நமக்கு 10 பாயிண்ட் எடுக்கிறதே சிரமமாக இருக்கும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அடுத்ததை என்ட்ரி கிடைக்குதான்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கன்சாலிடேட்லேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போகிறது கீழே வர்றது ஒரு பர்டிகுலர் லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ மேபி வந்துட்டு நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் தான் கொடுக்கும், அதாவது ஒரு கால் சைடு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து புட் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிறதுனால அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நானும் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 20 ரூபா டார்கெட் கொடுப்போம். ஸோ ரீச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம், இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஆர்டர் வந்து மாடிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த புட் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்டோட நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல கன்சாலிடேட், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கவும் கிடையாது, அதேமாதிரி கீழே வந்தும் க்ளோஸ் வைக்கவும் கிடையாது. ஒரே ரேஞ்சுக்குள்ளே மேலே போகிறது கீழே வர்றது மறுபடியும் ரிவர்சல் ஆகிறது இதே மாதிரி மூவ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்லேயும் நம்ம வந்துட்டு மினிமம் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், நம்ம வந்து லாஸ் ஆக கிடையாது இந்த பொசிஷன்லேயும்.
ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு கன்சாலிடேட்லேயே இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது மட்டும் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்சாலிடேட்டில் வந்துட்டு ஒரு சில நேரங்கள் லக்கில் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதேமாதிரி எல்லா நேரங்களும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல அளவில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டக்குன்னு டார்கெட் போட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு பெரிய அளவில் ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்பவுமே டேஞ்சர் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நான் இதோட லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த கேண்டிலோட க்ளோசிங் லெவல், அதாவது மேலே வந்து எவ்வளோ தூரத்தில் க்ளோஸ் வச்சுருக்கோம் அண்ட் கீழே எவ்வளோ தூரம் க்ளோஸ் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு லெவலையும் மார்க் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா கால் சைடு போக வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா புட் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதில் எந்த சைடு உடைக்குதுன்னு பார்ப்போம். எந்த சைடு உடைக்குதோ நம்ம அந்த சைடு நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புட் சைடில் உடச்சி கேண்டில் கீழே இறங்குது. கேண்டில் இன்னும் க்ளோஸ் வைக்க கிடையாது. ஸோ இருந்தாலும் கூட நான் புட் சைடில் தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறனால 40,900 புட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதாவது ஒரு 426க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 500 ப்ராஃபிட்டோட அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்லா டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரீமியம் பெரிய அளவில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம அதை எப்பவும் போல் அந்த 20 டார்கெட் வந்தோன்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த புட் ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு 500 ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஓவரால் நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணோம். அந்த லெவலை உடச்சி கீழே இறங்கவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 மார்க் பண்ணி பழகணும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த லெவலுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கவும் இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் டவுன் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட், அதாவது அந்த இடத்த பிரேக் ஆனதுலேருந்து நமக்கு 150 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் கூட நான் அதில் வந்து ஒரு 20 பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு டிசிப்ளின் ட்ரேட் அப்படிங்கிறது. அதாவது உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு டீசெண்டாக வெளியே வர்றதா நல்லது. இன்னமும் இறங்கட்டும் இன்னமும் ஏறட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இருக்க தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அதிகமாகும். ஒரு கன்சல்டேட் மார்க்கெட் அப்படின்ற நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரத்திலும் ரிவர்சல் ஆகலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த கன்சல்டேட் மார்க்கெட்லேயே வந்துட்டு 3 ட்ரேடுக்கு மேலே எடுத்துட்டோம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 3 ட்ரேடுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா மேபி வந்துட்டு ஒரு 3-4 ட்ரேடுக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் லாஸில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதனால தான் நான் வந்து 1 அல்லது 2 ட்ரேடோட மேக்ஸிமம் நிப்பாட்டிடுறேன். ஏதோ ஒரு சில நாட்கள் வந்துட்டு எடுக்கிற எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வரும், எல்லா நாட்களும் அந்த மாதிரி எனக்கு அமையாது. அதனால தான் நான் 2 அல்லது 3 ட்ரேடுக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ கடைசி நேரத்தில் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி வேணாலும் சூழ்நிலையில் மாற்றலாம். அதனால் ஒரு கன்சால்டேட் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சதே வந்து புதுன்ற மனநிலையோடு நம்ம வெளியே போகிறத ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஸோ இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன பேட்டர்ன்ஸாக இருந்தாலும் கவனமாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து உங்களாலையும் ரெகுலராக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி தலைவிடமும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு தலைவிடமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா மட்டும் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.